அனைவருக்கும் வணக்கம். முதலில் Y20 மாநாடு நடத்துகின்ற இளைஞர்களுக்கு நான் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டாப்ஸ் கோலும் கொங்கு நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இணைந்து நடத்துகின்ற ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்வதைப் போல, அதுவும் தொழில்துறையில் இந்தியா எப்படி முன்னேற வேண்டும் என்பதற்கான ஒரு மாநாடு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்வதைப் போல, நாம் வந்து சுயசார்பான இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதுதான். பல வகையில் பாரத தேசம் முன்னேறி வருகிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நாம் G20 மாநாடை நடத்தி காண்பித்திருக்கிறோம், உலகிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். முதல்லாம் எதற்கு தீர்வுனாலும் நாம் வந்து இந்தியா மற்ற நாடுகளை எதிர்நோக்கி இருந்தோம். இப்போ மற்ற நாடுகள் தீர்வுகளுக்கு நம்மை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிறது. சந்திராயனுக்கு விண்கலத்தை அனுப்பிவிட்டோம், புதிய பாராளுமன்றம் கட்டிவிட்டோம், 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் உறுதியான தலைமையினால் நடந்து கொண்டிருப்பது. ஆனால் இதில் ஒரு கவலை என்ன என்றால், இன்றைக்கு கூட நான் வந்து மரியாதைக்குரிய நமது தமிழக முதல்வர் ஒரு இணையதளத்தில் ஒரு கருத்தை அவர் பரவ விட்டு கொண்டிருக்கிறார், போட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 9 வருஷமாக ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. நடந்ததை நாம் சற்று பாராட்டி தான் ஆக வேண்டும். தமிழகத்திலையும் இன்னும் நல்ல சிறப்பான திட்டங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. இன்று நிறைய விஷயத்தில் தமிழில் கான்ட்ரவர்சி வந்து, தமிழகத்தில் கான்ட்ரவர்சி, குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை பின்பற்றுவதில் இருக்கட்டும், நீட்டை பின்பற்றுவதில் இருக்கட்டும், பல விஷயங்களில். ஆனால் இதில் மாணவர்களை, இது Y20 மாநாடாக இருக்கிறதுனால சொல்கிறேன், மாணவர்களை நாம் தயவு செய்து அரசியல் காரணங்களுக்காக குழப்ப வேண்டாம். இந்த நீட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. அதனால் மாணவர்களை இன்னும் அதிகமாக எப்படி அவர்களை அதிகமாக நீட் எழுதி அவர்கள் அதில் பாஸ் செய்து அதன் மூலம் அவர்கள் நல்ல நிலைக்கு வரணும்னு முயற்சி செய்யலாம். அவங்க அரசியல் ரீதியான முயற்சி நீங்கள் தனியாக செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து மாணவர்கள் மீது ஒரு அவநம்பிக்கை விதைப்பதினால் அவர்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகிற, இப்போ நான் புதுச்சேரியில் கூட 10% ரிசர்வேஷன் அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த ரிசர்வேஷன் இல்லாமல் அடுத்த முறை அந்த 10% தாண்டி மக்கள் நிறைய மருத்துவ கல்வியில் இடம் கிடைக்கும் அளவிற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆக மாணவர்களுக்கு அவநம்பிக்கை விதைக்கக்கூடாது என்பதும். இன்னொன்று, மகளிர் உதவித்தொகை. நான் ஏனென்றால் பல மகளிர் ஏன்டே வந்து சொல்கிறது, நான் வேறு ஆளுநர் ஆனவர்களும் இந்த ஊரை சார்ந்தவளா ஏன்டான்னு சொல்கிறாங்க. அம்மா, தகுதியானவங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கல, ஒரே குழப்பம். 2.5 வருஷம் கழித்து கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே மறுபடி சொல்லி வருகிறேன், அந்த 2.5 ஆண்டு காலத்துக்குள்ளே 1000 ரூபாயும் கொடுக்க வேண்டும். தகுதியானவர்கள் என்று ஏறக்குறைய நினைத்து விட்டு அப்புறம் ஒரு 63 லட்சம் பேர் விலக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுபடியும் அவர்கள் யாரெல்லாம் தகுதியானவர்கள், ஏன்னா நம்ம முதல் சொல்லும்போது அப்படி சொல்லலை, பெண்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் சொன்னாங்க. மிக வசதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, ஆனால் தகுதியானவர்களை இன்னும் அதிகமாக கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. இல்லை, நான் ஏற்கனவே ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறேன், ஆனால் மறுபடியும் நான் அதை சொல்கிறேன். 0 கட் ஆஃப் என்பது 0%. இது ஏதோ நீட்டே தேவையில்லை, நீட்டிற்கு அவசியமே இல்லை, ஆக தகுதி வாய்ந்தவர்களின் நிலைமை ரொம்ப மோசமாகி போயிடுச்சு அப்படின்னு பல அரசியல் கட்சி, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். ஏறக்குறைய இந்தியாவில் 70,000 உயர் மருத்துவ கல்விக்கான இடங்கள், அதுவும் பாரத பிரதமர் வந்ததற்கு பின்புதான் 100% மாற்றப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாலெல்லாம் 30,000-35,000 இடங்கள் தான், இன்னைக்கு 70,000 இடங்கள். ஆக மாணவர்களுக்கு படிக்கின்ற வாய்ப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ மாணவர்களின் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்பதை போல ஒரு தோற்றம் கொண்டு வருகிறது. இல்லை, மாணவர்களுக்கான படிக்கின்ற வாய்ப்பு இடங்களை அதிகரித்து பாரத பிரதமர் உருவாக்கி இருக்கிறார். ஒன்று, இந்த 70,000 இடத்துல ஒரு 3000-4000 இடங்கள் அனட்டாமி, ஃபிசியாலஜி போன்ற துறைகளை யாரும் தேர்ந்தெடுப்பதில்லை. ஏன்னா 2 விதத்தில் ஸ்பெஷாலிட்டி, ட்ரீட்டிங் ஸ்பெஷாலிட்டி, டீச்சிங் ஸ்பெஷாலிட்டி. இதில் எல்லாருமே ட்ரீட்டிங் ஸ்பெஷாலிட்டி தான் போகணும்னு நினைப்பாங்க. அதாவது கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, கைனகாலஜி, ஆர்த்தோபெடி அப்படிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி நான் அவங்க ட்ரீட் பண்ணலாம். டீச்சிங் ஸ்பெஷாலிட்டிக்கு அது அனடாமி, ஃபிசியாலஜி, ஃபொரன்சிக் மெடிசன், பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் வரதுக்கு குறைவாக இருந்தது. ஆனால் இந்தியா முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்று அதிகமான மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. அதற்கு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி வேணும். ஆக காலியான இடங்களுக்கு நாம் கட் ஆஃப் மார்க்கை குறைத்து வாய்ப்புகளை அதிகரித்தால் அதிகமான பேர் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்பதற்காகத்தான். ஆக இதை ரிலாக்ஸ் பண்ணிட்ட உடனே 0 மார்க் வாங்கினவங்க தான், இல்லை இல்லை, அதுலேயும் கவுன்சிலிங் இருக்குது, மேல் மார்க்கிலிருந்து எடுத்துக்கொண்டே வருவார்கள்.
ஆக தகுதியான நபர்கள் தான் அதுலயே உள்ள போக முடியும் ஆனா இது ஒன் டைம் ரிலாக்சேஷன் தான் இந்த வருடத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிற தளர்வு ஒரு 4000 சீட்டுகாக 3000 ல இருந்து 4000 சீட்டுகாக கொடுக்கப்பட்ட தளர்வு ஆக இது ஒட்டுமொத்தமா நீச்சு சரி ஏனா ஏறக்குறைய ரெண்டு ரவுண்ட்ல எல்லா ஸ்பெஷாலிட்டிக்கும் நல்ல மார்க் வாங்குனவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் ஆக இது தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு மருத்துவ உலகிற்கு ஒரு வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இது மத்திய அரசே தோல்வி அடைஞ்சிருச்சு நீங்க சொல்றது தவறு என்பது எனது கருத்து நான் மறுபடியும் வைக்கிற கோரிக்கை நீட்டுக்கு குழந்தைகளை தயார் செய்வோம் என்ன தயாராக ஆரம்பித்து விட்டார்கள் தமிழகத்துல தான் நம்ம வேணா வேணாம்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களும் இதை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்று சிறுபான்மை இதைத்தான் நாம சொல்றோம் ஒரு மதத்தை சார்ந்தவர்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது உதயநிதியாக இருக்கட்டும் அவரை கண்ட்ரோல் செய்கின்ற அப்பாவே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன செய்யறது ஆக இப்படிப்பட்ட கருத்துக்களை இவர்கள் அதனாலதான் இன்னைக்கு ஜாதி சண்டை உதயநிதி சொல்றாரு நாங்க வந்து ஜாதியை ஒழிப்பதற்கு சனாதானத்தை ஒழிப்போம்னு சொல்றாரு இன்னைக்கு குடிநீர் தொட்டியில மலம் கலந்து போன்ற இன்னைக்கு அங்க உள்ள நேற்று முந்தானித்து ஒரு நிகழ்வு இது என்னைக்கு நடந்தது அதான் சொன்னேன் சமுதாய நலம் சார்ந்து நடக்க வேண்டிய பள்ளிகளில் மலம் கலந்து நடந்து கொண்டிருக்கிறதுனா எங்க போய் கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயம் அத முத நாம அதை சரி செய்வோம் ஆனா இந்தியால எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி கொண்டிருப்பது தவறு அதுவும் சபாநாயகர் இப்படி இவர் ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாதிரி பேசியிருக்கிறார் ஆக நாங்க என்ன வேணாலும் பேசுவோம் அதுக்கு யாரும் கண்டனம் தெரிவிக்கூடாது ஆனா மத்தவங்க பேசுனா நாங்க கண்டனம் இது நான் ஒரே ஒரு நான் பதில் சொல்லல இதை நான் சமுதாயத்திற்கே விட்டு விடுகிறேன் இவர் இப்படி சொல்றது சரியா அப்படின்னு நான் விட்டு விடுகிறேன் தவறு அவர் பேசினது இல்ல அவர் போட்டி போடுறத பத்தி நான் ஒண்ணு சொல்ல முடியாது ஏன்னா அது அரசியல் நிகழ்வு அவர் அதை பத்தி நான் ஒண்ணு சொல்ல முடியாது ஆனா அவர் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த சின்ன பையன் பேசினதுக்கெல்லாம் ஏங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க சனாதானத்தை பத்தி ஸ்மால் பாய் யங் பாய் அப்போ யங் பாய்க்கு எங்க பேம்பா நீங்க அமைச்சராக்குனீங்க இம்மச்சூர் பாய்க்கு இப்படி பேசுற இம்மச்சூர் பாய்க்கு எதுக்கு நம்ம அமைச்சராக்கணும் சோ கமலஹாசன் உதயநிதியை பெருமை சேர்க்கிறேன் என்று சொல்லி நினைத்து சிறுமை சேர்த்திருக்கிறார் என்று என்னால் சொல்ல முடியும் இல்லை அது அது நான் ஆரோக்கியமான ஒன்று தான் அது பாராட்டப்பட வேண்டியது அதனால தான் நான் சொல்கிறேன் பாராட்டப்பட வேண்டியது நம்ம பாராட்டுவோம் ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு என்னன்னா அது மகளிர் மசோதா கொண்டு வந்தால் அது ஓட்டுக்காக ஆனால் நாங்கள் யாரும் என்ன எதாவது திட்டம் கொடுத்தா அது ஓட்டுக்காக இல்லை அப்போ எப்படி பேசுவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதை பாராட்டுவோம் அல்லதை நாங்கள் சுட்டி காண்பிப்போம் அந்த வகையில் ஒரு மருத்துவர் என்ற வகையிலும் சரி இந்த மாதிரி நோயாளிகள் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் வந்து சிறுநீரக மருத்துவர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவார் அதனால் உறுப்பு தானத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பது நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இது மட்டும் போதாது இந்த உறுப்பு தானத்திற்கான இன்னும் அதிகமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உறுப்பு தானம் கொடுத்தவர்கள் உயிரோடு இருக்கிறவங்க தானம் கொடுக்குறாங்க இறந்தவர்களுக்கு தானம் கொடுக்குறாங்க அவர்களுக்கு வருங்காலத்தில் சட்ட ரீதியாக சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருது அது நிறுத்தப்பட வேண்டும் தானம் பெற்றவர்கள் கொடுப்பவர்கள் உயிரோடு இருந்து தானம் கொடுத்தவர்கள் கூட ஏதாவது இன்சென்டிவ்ஸ் அவங்கள ஊக்கப்படுத்துவதற்கு ஏதாவது செய்யலாம் அது நிறைய செய்யலாம் ஆனா அதே நேரத்துல இத மாதிரி ஒரு முடிவு பாராட்டத்தக்கது இல்ல சிஏஜி அறிக்கை இது நாடு முழுவதும் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் வரும் ஒரு அகில பாரதத்திலயும் வரும் இதுல வந்து செலவினங்களை சில நேரம் முறைகேடுன்னு குறிப்பிடுவாங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலகம் முழுவதுக்கும் தெரியும் டிரான்ஸ்பேரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிறார் ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலையில அதுக்கு பொருளாதார வல்லுநர்கள்லாம் பதில் சொல்லுவாங்க அதனால நான் நம்பல எதுவுமே இதுல 33% இடஒதுக்கீடு வந்து வருமானத்துல இருந்தே இது பண்ணணும் அமல்படுத்தணும் அதே நேரத்துல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தணும்னு சொல்லி காங்கிரஸ் வந்து முழுமையா முடிவெடுக்கிறாங்க இல்ல இது வந்து ஏறக்குறைய கொண்டு வரலையே கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் 2011 காங்கிரஸ் இருந்தப்போ அவங்க கொண்டு வந்திருக்கலாம் அதை அறிவிச்சிருக்கலாம் ஆக எதையுமே அவங்க செய்யலை இன்னும் சொல்ல போனால் மறதியாக விட்டுட்டாங்க எப்பான்னு ஒரு சின்ன கடிதம் எழுதுவாங்க ஒரு சின்ன கோரிக்கையை வைப்பாங்க அதோடு முடிஞ்சு போச்சு உறுதியாக இருந்து மகளிர் இடஒதுக்கீடை கொண்டு வந்தது நம்ம பாரத பிரதமர் அதை நம்ம ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் பல ஆண்டுகள் கிடப்பில் போட்டுட்டு இன்னைக்கு வந்த உடனே உடனே உடனேன்னு சொல்கிறாங்க நான் பெண்ணாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கும்போது மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைவராக இருக்கும்போது 15 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே
கட்சி அதிகாரத்தில் 33% கொடுத்தோம், அதனால கொடுத்தாங்க. அதனால தான் நான் தலைவராக இருக்கும்போது கூட என்னோட அதிகாரத்திற்கு கீழே 33% பெண்கள் இருந்தாங்க. ஆக அப்படி இருக்கும்போது நிறைய பெண்கள் முன்னுக்கு வந்தாங்க. ஆனால் பல கட்சிகள் அந்த 33% அளவிற்காவது நிர்வாகத்தில் இருக்காங்களான்னு தெரியாது. ஆக இந்த கால அவகாசத்தை தகுதியான பெண்கள், திறமையான பெண்கள், சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை உள்ள பெண்கள் அதிகமாக கட்சி நிர்வாகத்திற்குள் வந்து அவர்கள் தயார் செய்து, என்னென்றா இது வந்து இன்னார் மனைவிக்கு இன்னார் தங்கச்சிக்கு இன்னார் அம்மாவுக்குன்னு போயிடக்கூடாது. அதனால் இன்னொன்று, ஏன் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஏன் டீலிமிட்டேஷன் அப்படின்னா, ஏன் சுழற்சி முறைனா, எல்லா மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கும் வாய்ப்பு வரணும்னு ஒன்று. இன்னொன்று, தகுதியான பிரிவை சார்ந்தவர்களுக்கு தகுதியான இடஒதுக்கீடு வேண்டும் என்று, பொத்தாம் பொதுவாக கொடுத்துட முடியாது என்று. ஆக ஒன்றை தீர்மானித்து அதை சரியாக சரி செய்ய வேண்டும் என்பதுதான். பல நாட்கள் கிடப்பில் போட்டவர்கள் இன்று வேணும் வேணும் அப்படின்னு சொல்றது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த திட்டத்தை செய்தாலும் சரியாக செய்வார் என்பது எனது கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு வைக்க வசதி, வைக்கோ அப்படிதாங்க சொல்லுவார், வைக்கோ வரேன்னு சொல்லுவார். வைகோ சொன்னதுதான் நடந்துக்குதா தமிழ்நாட்டில், அவர் இன்னைக்கு எந்த கூட்டணியில் இருக்காரு, யாரை எதிர்த்து வெளியே போனாரு, இதெல்லாம் பெரிய கதை. அதனால பாவம் அண்ணன் விட்டுருவாங்க. இல்லை, நான் இதில் முடிவு செய்ய வேண்டியதில்லை, இதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் முடிவு செய்து செய்ய வேண்டியதில்லை. நான் ஒன்றும் கருத்து சொல்ல இதில் கர்நாடகாவில் போராட்டம் பண்ணுறது வேற ஒரு ஒரு அமைப்பு போராடுவாங்க. ஆனால் துரைமுருகன் அப்படி தான் பேசுகிறாரு. ஆக இன்னைக்கு நீங்கள் உங்களோட உறவை, நட்பை ஏன் தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதற்கு, அப்போ ஓட்டுக்காக மட்டும்தானா, நாட்டுக்காக இல்லையா, தமிழ்நாட்டுக்காக இல்லையா? அதனால் நீங்கள் எல்லாரும் அதை கேள்வி கேட்கணுன்றது எனது கருத்து. நன்றி தம்பி. அது கரெக்ட், அது அவங்களே சமுதாய ரீதியான கருத்துக்களுக்கு சொல்லலாம், கட்சி ரீதியான கருத்துக்களுக்கு நான் சொல்ல முடியாது தம்பிங்களா. நான் தெளிவா சொல்லிட்டேன், புதுவையில நான் பேசுறது ஃபர்ஸ்ட் சிட்டிசனா, தமிழ்நாட்டில் பேசுறது சாதாரண சிட்டிசனா, அவ்வளவுதான். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.